தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கான வீடியோ என்னென்னா ப்ளஸ் டூ உண்டான ஒரு புதிய அப்டேட் வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டில் புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் இப்போ எல்லாருடைய கேள்வியிலும் எல்லாருடைய மனசிலும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ உடைய எக்ஸாம் வந்து எப்போ நடத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸோடைய எக்ஸாம் எப்போ நடத்துறது அப்படின்றது தான் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வச்சிட்ருக்காங்க இந்த எக்ஸாம் தொடர்பாக இது தொடர்பான ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ப்ளஸ் டூக்குரிய எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை பண்ணியிருக்காங்க இப்போ நட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே மாதத்தில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஜூன் இருக்குது திரும்ப ஜூலை ஜூலை எண்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க அந்த ஜூலை மாதத்திற்குள்ளே வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை கன்ஃபார்மாக வச்சிடலாம் அப்படின்றாங்க மேபி அப்படி குறையவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூன் மாதம் அதாவது ஜூன் மாதத்தோட கடைசியாக மாணவர்களுக்கு டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறாங்க இது ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் நடக்கும் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரின்னா கொஸ்டின் பேப்பரை அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி ஹெச்எம் வழியாக அதாவது ப்ரின்ஸ்பால் வழியாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு மொபைலுக்கு வரும் அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு வீட்டிலே நீங்கள் எக்ஸாம் எழுதி அதை நீங்கள் திரும்ப வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து யூனிட் டெஸ்ட்டாகவும் நடக்கும் அதே போல் மிட்டம் டெஸ்ட்டாகவும் நடக்க போகுது ஸோ இது எல்லாமே வச்சு வச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடத்ததாக முடிவு பண்ணியிருக்காங்க இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு அது கேன்சல் ஆச்சு நடத்த முடியாத பட்சத்தில் அதாவது ஜூலை மாதம் பிளான் பண்ணுறாங்க இல்லையா அது நடத்தாமல் நடத்த முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் இறுதியில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக எக்ஸாம் எழுதி அனுப்புகிறீங்களா ரிவிஷன் டெஸ்ட் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுடைய மார்க் எடுத்து அது ஒரு மதிப்பீடாக உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அந்த மாதிரி பண்ணுறதா ஒரு முடிவும் பண்ணியிருக்காங்க அதனால் ஸோ நீங்கள் படிக்கிறது எந்த காரணத்தை கூட விடாதீங்க நீங்கள் படிக்கிறது ரெகுலராக படிக்கிற மாதிரி எப்பயும் போல் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஜூலை மாதம் ஜூன் மாதம் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் சரி யூனிட் டெஸ்ட்டுக்கும் சரி உங்களால் நல்ல மதிப்பெண் எடுத்து படிக்க முடியும் அதே போல் ஜூலை மாதம் எக்ஸாம் வந்தாலும் உங்களால் கரெக்டாக அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் கவனமாக நீங்கள் படிச்சிட்டுருங்க நமக்கு எக்ஸாம் வரும் கேன்சல் ஆகும் அப்படின்னா எதுவும் நினைக்காதிங்க கம்பல்சரி எக்ஸாம் உண்டு ஜூலையில் இல்லாத பட்சத்தில் அடுத்த மாதம் எழுத போகிற உங்களுக்கு மட்டும் அண்டு யூனிட் டெஸ்ட்லேருந்து மார்க் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் போட போகிறாங்கன்றத மனசில் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க போதும் ஸோ தவறாமல் வீடியோ உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்